ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் அக்டோபர் மாதத்தில் இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு அப்படிங்கிறத உச்சத்தை தொடும் அப்படின்னு ஒரு மருத்துவ நிபுணர்களுடைய ஆய்வு அறிக்கை சொல்லியிருக்குது இதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்குது என்ன அதிர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் கொரோனாவினுடைய பாதிப்பானது அக்டோபர் மாத வாக்கில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பாதிப்புகள் எண்ணிக்கை இருக்கும் இறப்பவர்களின் எண்ணிக்கையானது ஆயிரத்தையும் தாண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தடுக்கணும் அப்படின்னா பொதுமக்கள் கடுமையாக இந்த பொது முடக்கத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தோம் உலகம் முழுக்கவே இந்த கொரோனாவை சமாளிக்க முடியாமல் ஸ்தம்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க சென்னையில குறிப்பாக தமிழகத்தில் மார்ச் மாதம் தான் இந்த கொரோனாவானது தடம் மதிக்க ஆரம்பிச்சது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த இருபத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் சென்னையை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உள்ளாக்கி இருக்குது சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையை இருக்கக்கூடிய திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களும் தற்போது பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகமாக தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்த மாதங்களில் இந்த கொரோனாவின் பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த ஆய்வை யார் மேற்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மேற்கொண்டாங்க இதற்கு தலைமை தாங்கியவர்கள் குறிப்பாக பல்கலைக்கழகத்தை துணைவேந்தர் டாக்டர் சுதாசேஷையன் மற்றும் நோய் பரப்பியல் தலைவர் டாக்டர் சீனிவாசன் ஆகியோர் தலைமையில் மேற்கொண்டாங்க இவங்க ஏற்கனவே இருந்த தரவுகள் மற்றும் சான்றுகள் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆய்வில் அவங்க மிக முக்கியமான குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதே போன்ற சூழல் அதாவது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ இது அப்படியே நீடிச்சது அப்படின்னா ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்படுவாங்க

நடவடிக்கைகளை எடுப்போம் ஒரு உறுதியும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக மருத்துவ வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் வரைக்கும் போடப்பட்ட இந்த ஆய்வானது நிச்சயமாக அடுத்தடுத்த மாதங்களாக செப்டம்பர் அக்டோபர்ல நிச்சயமா உச்சத்தை தொடும் அதற்கு முன்னாடியே தமிழகம் சுதாரித்து கொண்டு இதற்கு தேவையான நடவடிக்கைகளை ரொம்ப விரைவாக எடுக்கணும் பொது முடக்கத்தை இன்னுமே கடுமையா அமல்படுத்தணும் மக்கள் மத்தியில் குறித்த விழிப்புணர்வை ரொம்ப வேகப்படுத்தணும் அப்படிங்கிற தகவல்களை கொடுத்துருக்குறாங்க மிக முக்கியமாக சென்னையை மட்டுமே பகுப்பாய்வு செய்த போது சென்னையை பத்தி மட்டுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரேஷியோ போட்டிருக்காங்க அதாவது எவ்வளவு பாதிப்பு இருக்கும் எவ்வளவு பலி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ரேட்டிங் போட்டிருக்காங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பு ரேட்டிங்கை அப்படியே கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணியிருக்கு தற்போது ஜூன் நான்காம் தேதி வரைக்குமான பாதிப்பு எண்ணிக்கையும் பலி எண்ணிக்கையும் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட்டானது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆய்வறிக்கையானது ஒரு மிக முக்கியமான ஆய்வறிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சகம் இதை கணக்கில் எடுத்துருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய சென்னையை எப்படி தமிழக அரசு கையாள போறாங்க தமிழக மாவட்டங்களை எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறத மற்றொரு செய்தியில் மற்றொரு தலைமை சந்திக்கிறேன் வணக்கம்